பாவம் பானு, அவளுக்கு அவண்ணனுக்கு இருந்த குடும்பச் சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளேவர். என்ன மாதிரியார விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா, அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய், கடப்பாறை தூக்கி போடுற. யாரும் இங்க படுத்திருக்காங்க இல்லையா? அறிவு கட்டவனே, எலும்பு கூடு. ஆமா, இது ஆம்பளை எலும்பு கூடா பொம்பளை எலும்பு கூடா? இரு பார்த்து சொல்றேன். பொம்பளை எலும்பு கூடியா? என்னையா ஒரு அடையாளம் இல்ல, எப்படியா சொல்ற? அடையாளம் இருக்கு. எங்க? அது கைய பாரு, எங்க வச்சு பொத்திக்கிட்டு வெக்கப்பட்டு படுத்திருக்கேன். ஆமாயா. நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட்டிட்டு வா, நான் அந்த பக்கம் ஓடி போய் கூட்டிட்டு வரேன். பாருங்க சார், இந்த அக்கம் சார், சீக்கிரம் வாங்க சார். ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் மயானம் ஒரு சென்டிமெண்டான இடம். இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிகையில போட்டோ வரும், சீக்கிரம் பாப்புலரா நினைப்பா. உன்னோட சண்டை போட்டு தப்பி ஒண்ணு. எந்த பெட்ட ரவுடி நீ? எந்த பெட்ட ரவுடி சார்? அவங்க தான் ரவுடி, நான் ரவுடி இல்ல. யாருக்காக பூசுத்துற? கான்ஸ்டபிள் கையில விளங்க மாட்டேன். தயவு செஞ்சு என் கூட இப்படி கொஞ்சம் வாங்க. நான் யாரு, இங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் அரசாங்க ரகசியமா சொல்ல போற? நீ யாருங்கிறத பப்ளிக் எங்க சொல்லு. ஐ அம் எ கிரைம் பிரான்ச் சிஐடி ஆபீசர். வாட்? நான் பத்திரிகை நிருபர், நீங்க போலீஸ் ஆபீசர், நான் எப்படி நம்புறது? திஸ் இஸ் மை ஐடென்டிட்டி கார்டு. சார், நான் செய்யாத குத்தத்துக்கு சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் சமுதாயத்துல எனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நடப்பிட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன இப்படி கொல்லாம கொல்லீங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத படிச்சு பாருங்க, புரியும். பூபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம். கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்ததே. சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து அவளது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார். அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீரென்று அம்பலமாகிவிட்டது. இதை பாருமா, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் தான் எங்க வேலை. அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்ல வந்திருக்கியா? ஒரு நிரபராஜ நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே, அது தப்புன்னு சொல்ல வந்த. வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்க ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் என் கூட வேறது எனக்கு குழி பறிச்சிருக்காரு. சக்கரவர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. உனக்காக அவன் என் கூட எவ்வளவு தூரம் வாதாடி இருக்கிறான். பச்சையா சொல்ல போனா ஒன்னாலதான் சக்கரவர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பேர். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்கமான ஆபீசருக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. I promise you. Yes. மிஸ் சக்கரவர்த்தி என் வீட்டுக்குள்ள நுழையிற அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல்ல இருக்கும். பானு, I mean it. பானு, எங்க இவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குறுக்கிட்டு வரேன். பை தி வே மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க நடிப்பு எக்ஸலன்ட். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ. பனு, தெருவில் போற பொண்ணை கையை பிடிச்சி எடுக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கு உரிமை இல்ல. அது போலீஸ் அதிகாரிக்கும் பொருந்தும். லே மை ஹேண்ட். நாம ரெண்டு பேரும் காதலர்கள், உன்னை கட்டிப்பிடிக்க கூட எனக்கு உரிமை உண்டு. காதலர்களா? உங்க வாயார் அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதீங்க. சாக வரம் பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும். பனு, என்ன உணவு பாக்கிய வீட்டுக்குள்ள வந்தீங்க. உங்க குள்ள நிறை தந்திரங்களை புரிஞ்சுக்காம நான் உங்களோட பழகுத்தேன். என் மனசு பறி கொடுத்தேன்.
தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. முத முதல்ல உன்ன நான் சந்திச்ச போது நிச்சயமா துப்புரை நோக்கத்தோட நான் வரல. தற்செயலா உங்க வீட்டுக்கு கூடி வந்தேன். அந்த நேரத்துல நீ யாரு, உன் பிரச்சனை என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஐ வாஸ் அன் இன்னசென்ட் டெனன்ட், பிலீவ் மீ. சாருக்கு தினசரி பத்திரிக்கை படிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளாவது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்து புரட்டி பாருங்க. போலீஸ் இலாக்கா திட்டமிட்டு தான் உங்களை வீட்டுக்குள்ள கொடுத்துன காரரை அமைச்சு வச்சாங்கன்னு எல்லா பத்திரிக்கையும் விலாவரிய வந்திருக்கு. பத்திரிக்கைக்காரங்களுக்கு கற்பனா சக்தி அதிகம். இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. கொடுத்தன வந்த பிறகுதான் உன்னை நான் உளவு பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது, நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என் கடமைகளை தட்டி கழிக்க முடியல. அதிகாரியை மட்டும் நீங்க நடத்திருந்தா உங்களை பாராட்டலாம். இதையும் உள்ள ஒரு நல்ல மனுஷ மாதிரி எங்கிட்ட நடிச்சிக்கல, அதே நேரம் சேர்த்திக்க முடியல. பானு, உங்களை கதாநாயகன் நடிச்சேன், நீங்க ஒரு வில்லன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பானு, இனிமே அந்த பேரை சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்ல. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. பானுவோட கேட்ல யாரோ ஒருத்தர் நின்னு பேசிட்டு இருக்கான் பாரு. தேவைப்பட்ட மறுபடியும் கூப்பிடுறேன். போயிட்டு வாங்க. ஓகே, சீ. சக்கரவர்த்தி சார், பானுவோட பேசிட்டு போறானே அந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. உடனே போய் அவனை ஃபாலோ பண்ணி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க. சீக்கிரம் போ, மறைஞ்சிட போறான். ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் தான். சார், என்னையா திடீர்னு வந்திருக்கிறேன்? நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். வெரி குட், இவர சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். அவ கையில ஒரு பை வேற இருக்கு. மார்வாடி கிடைக்கு ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கா? யார் அந்த மார்வாடி? இந்த மார்வாடி திருட்டு சுத்த வாங்குறத கில்லாடி. 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி மாதிரி. இவன் வீட்டை யார் வேணும்னாலும் எப்ப விடும்னாலும் தட்டலாம். நம்ம குற்றப்பட்டியில கூட அவன் பேர் இருக்கு. நீங்க தான் ஹீரோ சேட்டா? அமுங்க சார், ஏன் கேக்குறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், இவருக்கு என்ன இப்பதான் தெரியும். ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பதில் சொன்னீங்களா? அதானே சேட்டு, வீணா உடம்ப புண்ணாக்காதீங்க, உண்மையை சொல்லிடுங்க. உங்களை அரசாங்க தரப்பு சாட்சியை நாங்க எடுத்துக்கிறோம். சொல்லிடுறேன் சார், இந்த பொண்ணு அந்த வெள்ளை மெழுகுவத்தி ஸ்டாண்டை எங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்து இதை அடகா வச்சு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டது. நீங்க உள்ளே வந்த பிறகுதான் தெரியும் இந்த பொண்ணு அந்த திருட்டு பொருளை வச்சு பணம் வாங்கியிருக்குன்னு. யார பார்த்து திருட்டின்னு சொன்ன? என்னோட அப்படி சொன்ன நான் கருத்துவன். ஜாக்கிரத, இது பாருங்க சார், ஏன் கஷ்டத்துக்கு ஏன் வீட்டு பொருள் அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போறேன்? இது குத்தோன்னு உங்க சட்டம் சொல்லிச்சுன்னா என் ஆஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுக்கு போலாமா இல்ல உங்க கூட ஸ்டேஷன் வரணுமா? நீ வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. சாருக்கு என்ன ஐட்டம் வேணும்? என்னென்ன ஐட்டம் இருக்கு? எல்லா ஐட்டமும் இருக்கு, உள்ள வாங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. கமிங். ஓஹோ, இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிற கடையா? ஆமா சார், இந்த ஷாப்க்கு நான் தான் ஓனர். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்க, விலைய பார்த்து போட்டு தரேன். இந்த பியானோ சாந்தி காலனி பானுடைய தானே? ஆமா சார், இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து இதை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதை வித்துட்டாங்க. வானு கிட்ட இப்பதான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வரேன். பாவம், ஏதோ பண நெருக்கடி போல இருக்கு. இல்லைன்னா அந்த பியானோவை பாதி விலை கொடுத்துருக்குமா? அழகான பியானோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க, நியாயமான விலையை போட்டு தரேன். இதை நான் வாங்கிட்டு போனா திரும்ப அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். என்னது, என் சாமான் இங்க யார் கொண்டு வந்து வச்சா? நான் தான். கொஞ்ச காலம் என் வீட்டில் குடியிருந்தீங்க, இப்ப காலி பண்ணிட்டு போறீங்க. எடுத்துட்டு போறதுக்கு எதுவா இருக்கட்டும், என்ன நான் தான் எடுத்து வச்சேன். பானு, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் போக சொல்றேன். இந்தாக்க, நீங்க என்கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் 15,000. குட் பை. பானு, I love you. Please believe me. I hate you. Please leave me. Leave my house. Bhanu. இந்த ஏமாத்துக்கார உலகத்துல வாழ்றதை விட சாகிறதே மேல்
பனு நீ ஹலோ சக்கரவர்த்தி ரொம்ப நேரமா மணி அடிச்சதுக்கு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன் நீங்க